السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا وحبيبنا ومرشدنا وسيدنا ومولانا محمد رسول الله सल्लल्लाहु अलैहि वसल्लम अन्ना खैरम बिमा हुवा अहलुहु रब्बी श्रहली सदरी व यस्सिरली अम्री व हुल उकदतम बिल्लिसानी व यफ्कहु कौली अल्लाहुम्म रब्बना अरिना मनासिकना व तुब अलैना या रब्बना इन्नक अंत तव्वाबुर रहीम اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن تارشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذن تأرشه سبحان الله وبحمده مداد كلماته اللهم صل وسلم وبارك عليه لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله يا ربي صلي على والآل وصحب الأبي ما كل بر أنجبي ما دمت رحمن العباد لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلوا على خير العباد المصطفى كنز رشاد شفيعنا يوم المعاد لتبلغنين المراد لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده استغفر الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بسم الله على ملة رسول الله صلى الله عليه وسلم وقد قال الله تعالى في كلامه القديم ومن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا
وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. وَقَالَ تَعَالَى وَرَحْمَتِي وَسِعَتْ كُلَّ شَيْءٍ. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول جعل الله الرحمة 100 جزء فله مسك عنده 99 جزءا وأنزل إلى الأرض جزءا واحدا فيه يتراهم الخلق حتى أن الفرس لترفع حافرها عن ولدها خشيا أو كما قال. اللهم நல்லடியார்களே, என் உயிருக்கும் மேலான தஹா அஹமதுல் முத்தபா முஹம்மதுல் முர்த்ததா சையதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகா அருளை சுமந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளும் கருணையும் நம் மீது அதிகமாக இருப்பதனால் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத் என்னும் கருணையும் ரஹ்மத்துக்களும் நம்மை மிகித்ததாக இருப்பதன் காரணமாக குற்றங்களிலிருந்து நம்மளை அல்லாஹ் பாதுகாத்து வருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் காவலும் ரஹ்மத்தும் நம்மின் மீது இல்லை என்று சொன்னால் நாம் கேள்விக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு பல்வேறான நியமத்துக்களை ரஹ்மத்துகளாகவும் கொடைகளாகவும் அவன் நம்மீது வைத்த மகாபெரிய அருளென்னும் ரஹ்மத்தின் காரணமாக தஹா என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தையும் அருள் மலைகளாக பொழிய வைத்திருக்கின்றார். ரஹ்மத் என்றால் என்ன? இந்த ரஹ்மத் மனிதர்களுக்கு எப்போவெல்லாம் கிடைக்கின்றது? இந்த ரஹ்மத் யாரை கொண்டு நமக்கு மூலமாக அமையப்பெற்றிருக்கின்றது என்பதனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ரஹ்மத் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், வமா அர்சல் நாக்க இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன் ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபியே, நாம் உங்களை உலகத்திற்கன் ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். அப்போ உலகத்தில் ஒட்டுமொத்தமான ரஹமத்தினுடைய மூலம் ரசூலுல்லாஹ். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக இருப்பதன் காரணமாகத்தான் ரஹ்மத்தை அல்லாஹ் இம்முழு உலகத்திலும் மூடி வைத்திருக்கின்றான். ரஹ்மத்திற்கு கீழ் அருள் குடைகளாக மலையில் குடை விடிப்பதை போன்று உலகத்தின் கீழ் அனைத்து மக்களுக்கும் ரஹ்மத் என்று கூடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக வைத்திருக்கின்றான் அல்லாஹ்.
ஒரு முறை என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹு முஅத்தி வ அன காசிம், அல்லாஹு ஒட்டுமொத்தமாக என்னிடத்தை தருகின்றான், அதை நான் பங்கீடு செய்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அருள் குடை என்னும் ரசூலுல்லாவினுடைய ரஹமத்து நமக்கு இல்லை என்று சொன்னால், மா ஜகா மின்கும் மின் அஹதின் அபதா வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா என்ற இந்த ஆயத்திற்கு ஒப்பான நிலைதான் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் மனிதர்களை பரிசுத்த நாடும் பொழுது, பரிசுத்தப்படுத்துவதற்காக முனைகின்ற பொழுது, ரசூலுல்லா அவர்களை முதலில் பரிசுத்தம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு அந்த பரிசுத்தம் என்பது ரஹ்மத்திலே கட்டுப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. ரஹ்மத்திற்கு மறுபெயர் மனோ அமைதி. மனோ நிம்மதி, மனோ ஹாய் ஃப்ரீ, மனோ ரொம்ப சந்தோஷம் என்ற பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட, இந்த ரஹமத் என்பது இல்லையானால் மனிதனுடைய மூலங்கள் அத்தனையும் ஹராபு, கெட்டுவிடும். எனவேதான் ரஹமத்துல் ஆலமீன் அவர்களை முழு உலகத்திற்கும் ரஹமத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். முதலிலே இம்மை, கபர், மர்மை அனைத்திலும் மேலான ரஹமத் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த ரஹமத்து நமக்கு கிடைத்துவிட்டால் வேற எவ்விதமான ரஹமத்துக்களும் நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை, அது தானாக நம்மிடத்தே வரும். அந்த ரஹமத்து நம்மிடத்தை தக்க வைப்பதற்குரிய அடையாளங்கள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமாக நாம் ரஹமத்து ஓத செலவாத்து சொல்ல வேண்டும். செலவாத்து என்பதும் ரஹமத்தில் கட்டுப்பட்ட ஒரு கேடயம். இந்த செலவாத்து என்பது மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒரு கேடயமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். யார் அதிகமாக செலவாத் முடிகின்றார்களோ, இன்ன ரஹமத்தி அல்லாஹ்வுடைய கருணையும் ரஹமத்தும் வாசிய ரொம்ப விசாலமானது, ரொம்ப ரஹமத்திற்குரியது. இதை ஆயத்தில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், ரஹமத்தி வசியத்துக்குள்ள ஷெயின், முழு உலக வஸ்துக்களிலும் என்னுடைய ரஹமத்துக்கள் பரப்பி விடப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த வஸ்துவிலும் அல்லாஹினுடைய ரஹமத்து கருணை இல்லாமல் இல்லை. அப்போ ரசூலுல்லாவினுடைய கருணை எங்கு இல்லையோ அங்கு ரஹமத் என்பது இருக்காது, பரக்கத்திற்கும் அங்கு வேலை இல்லை. பரக்கத் என்பது அல்லாஹுவை கொண்டும் நற்செயல்களை கொண்டும், ரஹமத் என்பது ரசூலுல்லாவை கொண்டும் சலவாத்தை கொண்டும் தான் உண்டாகின்றது. எனவே இந்த ரஹமத் என்பது நமக்கு இன்றியமையாத பொக்கிஷங்களாக அமைவதற்கு அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக கேள்விப்பட்டதை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் 100 மடங்காக ரஹமத்தை படைத்தான், அதிலே 99 பங்கு தான் வைத்து கொண்டான். ஒரே ஒரு பங்கை படைப்பினங்கள் முழுவதற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதிலே தான் முழு உலக அனைத்து நிலைகளும் ஒன்றுக்கொன்று அன்பை, அறத்தை, சந்தோஷத்தை, ஆரத்தல்வி வாழ்வதை தனக்குள்ளாக ஆக்கியிருக்கின்றது. எனவே ரஹமத்தில் கட்டுப்பட்டது தான் ஆஃபியத், நோய் நொடி இல்லாமல் இருப்பது. ரஹமத்திலே கட்டுப்பட்டது தான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எத்தகைய ஒச்சமும் இல்லாமல் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருப்பது. ரஹமத்திலே கட்டுப்பட்டதுதான் நீர் நிலங்கள், நில வளங்கள். ரஹமத்திலே கட்டுப்பட்டதுதான் விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல், திங்கல் உண்ணல், உறங்குதல், மனைவி மக்களின் உறவுகள், மனைவி மக்களுடைய இச்சாபாசங்கள். ரஹமத்திலே கட்டுப்பட்டதுதான் நல் அமல்கள். ரஹமத்திலே கட்டுப்பட்டதில் உச்சகட்டமான ரஹமத்து தான் செலவாத். இதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து ஒரே ஒரு பங்கை உலகத்தில் மக்களுக்கு கொடுத்து 99 அல்லாஹ் தடுத்து வைத்து கொண்டான். அல்லாஹ் அந்த ரஹமத்தை கியாமத்த நாளையில் அன்று ரஹமத்தன்
தொண்ணூத்தொம்போதோடு அல்லாஹ் சலவாத் என்னும் ஷஃபாஅத்தை வைத்து நூறாக பூர்த்தி செய்து ரஹமத்துன் லில் அவுலியா தன்னுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். தன்னை விருப்பப்பட்ட அமல் செய்த மக்களுக்கு கொடுக்கின்றான். அவர்கள் வாகுலுத்தா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். யார் நம்மள் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்தார்களோ, மாநபியின் ஷஃபாஅத்தை பெறுவதற்கு துடித்தார்களோ, ஃபஇன்னஹு யஅமலு வயஸ்தஹிது, அவர்கள் நல் அமல்கள் செய்து முயற்சிக்கவும். காரணம், இன்ன ரஹமத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் ஈஹ்சான் செய்யப்பட்ட மூமினுங்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கின்றது என்று சொல்கின்றான். அது என்ன ஈஹ்சான் செய்யப்பட்டவர்கள்? முஹ்சினீன், மினன் நபியின வ சித்தீகின வ ஷுஹதாஇ அஸ்ஸாலிஹீன். அங்கே சொல்கிறான், இந்த இடத்துல முஹ்சினீன் அப்படின்னு சொல்கிறான். முஹ்சின்கள் யார்? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமீன்கள் வெற்றி பெற்றதிலிருந்து மூசினாக மாறியவர்கள். இந்த மூசின்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கிஞ்சிற்றும் ஒரு டாட் அளவிற்கு கூட அவர்கள் எத்தகைய பாவம் செய்வதற்கு துடிக்க மாட்டார்கள். அந்த பாவத்தையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் ஏவியதை எடுத்து, அல்லாஹ் தடுத்ததை விட்டு, மாநபி தஹா என் உயிருக்கு மேலான செய்யிதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிக நேசம் கொண்டு செலவாத்தை ஓதி அவர்களை தனதுள் ஆக்கி கொண்டவர்கள், இவர்கள்தான் மூஹ்சினீன். இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன்றான் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில். இன்னொரு இடத்தை குறிப்பிடுகின்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, அல்லாஹுடைய ரசூலுடைய லிகாவை ஒரு மனிதன் நேசித்தால், ஆதரவு வைத்தால், ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, இவ்வுலகில் நல்ல பல வணக்க வழிபாடுகள் செய்யட்டும். அல்லாவிற்கு இணை வைப்பதிலிருந்தும் அல்லாவிற்கு அவன் சட்டத்தை மீறுவதிலிருந்தும் மாநபியின் சொல் செயல்களை கைவிடுவதிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொண்டு இணை வைக்காமல், யாரையும் அல்லாஹ் ரசூலுக்கு கூட்டி சேர்க்காமல் நல்ல அமல்கள் செய்யட்டும் என்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்துல குறிப்பிடுகின்றான், வ ரஹமத்தி வஸிஅத்துக்குல்லி ஷைஇன், என்னுடைய ரஹமத்திற்கு, யாரு ரஹமத்து? ரசூலுல்லாஹ், முழு உலகத்திலும் அவர்களை நான் அவர்களை ரஹமத்தாக பரப்பி நிரப்பி இருக்கின்றேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். எனவே அல்லாஹுவின் ரஹ்மத் என்பது மனிதர்களுக்கு கிடைப்பது அரிதிலும் மகா அரிதாக இருப்பதனால் மாநபி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெறிமுறை என்னும் வாழ்க்கையின் துவக்கங்களை நாம் எடுத்து கடைபிடிக்க ஆரம்பித்தால் ஷரியத்தின் சட்டங்களை நிலைக்கச் செய்து அது அல்லாத ஹராமாக்கப்பட்ட, அல்லாஹ் தடுத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குற்றம் என்று காண்பித்து கொடுத்து அதை விட சொன்னதை விடுவது, இந்த இரண்டையும் நாம் சரியாக பின்பற்றினால் ரஹமத் நம்மை தேடி வரும். அதில் எத்தகைய சந்தேகமே இல்லை. இந்த ரஹமத் என்பது மனிதர்கள் மீது பரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது எத்தகைய துர்குணங்களும் வராது. காரணம், அல்லாஹும் அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா, யல்லா நான் உன்னிடத்திலே நேர் வழியை கேட்கின்றேன், உள்ளச்சத்தை கேட்கின்றேன். நான் உன்னையே ரசூலை அன்றி யாரையும் வணங்கக்கூடாது. ரசூலுல்லாவுடைய பாதையின் மீது சென்று அவர்கள் ஏவியதை எடுத்து விளக்கல்களை நான் விட வேண்டும் என்ற அந்த ஒரு பிரார்த்தனையை மனதில் உட்கொள்ளும்படி அல்லாஹ் நமக்கு ஏவியிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அடுத்து இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹும் நஸ்அலுக்கல் அஃவுவல் ஆஃபியா, ரஹ்மானே உன்னிடத்தில் அஃவையும் ஆஃபியத்தையும் நான் கேட்கின்றேன்.
அஃபுவ் என்பது மன்னிப்பு, ஆஃபியத் என்பது உடல் சுகாதாரம். இந்த அஃபுவிலையும் ஆஃபியத்திலேயும் தான் ரஹ்மத்தை அல்லாஹ் நிரப்பி வைத்திருக்கின்றார். இந்த ரஹ்மத்தை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் அஃபு மன்னிப்பையும் ஆஃபியத்து சுகாதாரத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். இது அன்னில் நான் முஸ்லீம், நீ முஸ்லீம், என் பாட்டா முஸ்லீம், பூட்டி முஸ்லீம் என்று வாயால் உளறி கொண்டிருக்கின்ற குள்ள பெருச்சாளிகள் அவருடைய சொல் பொய்மையானது. எனவே இந்த இடத்துல ரஹமத்தை பெறுவதற்கு தஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு நமூனா நாம் கடைபிடித்திருக்க வேண்டும். காரணம் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லதீன நபியை, சில மக்கள் எத்தபியூனர் ரசூலன் நபியில் உம்மியே, சம்பூர்ணமாக்கப்பட்ட என் உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லாவாகிய உங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள், உண்மைப்படுத்துவார்கள். அவர்களுக்குத்தான் வாசியாத்து குல்லி ஷெய்யின் எல்லா வஸ்துவிலும் அல்லாஹ் ரஹமத்தை நிறைச்சி வச்சிருக்கான். ஃபபீசல் யகூதி வன் நசாரா, இந்த இடத்திலே யகூதி நசாரா மஜூசி கட்டிவிட்டார்கள். ஓ பக்கீயத்துர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது லில் மூமினீன ஹாஸ்ஸதன் ஃபல் வாஜிபு அலா மூமினி ஐ யஹ்மிதுல்லாஹ அலா மா அக்ரமஹு பிஹி மினல் ஈமான். யாருக்கு உள்ளத்தால் ஈமான் நிரப்பப்பட்டு மாணபியின் ஹுப்பு சலவாத்து நுறைந்து ஈமானின் பேரொழியால் அவர்கள் ஹிதாயத்திலே நிறைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் புகழ்ந்த ஒரு காரணத்தால் கிடைக்கின்ற கிஃப்ட் தான் ரஹ்மத். இந்த ரஹ்மத் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் சொர்க்கமும் நரகமும் இம்மையும் மறுமையும் இதற்கெல்லாம் தாண்டி ரசூலுடைய அல்லாஹ்வுடைய ஷஃபாத்தும் லிகாவும் தான் அவங்களுக்கு தேவை. வேற எல்லாம் அவங்களுக்கு ஒரே சமம்தான். குல்லுமன் அலேஹா ஃபான் வயபுகா வஜுஹு ரப்பிக, இந்த வஜுஹு ரப்பிக என்பதில் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத் இணைந்திருக்கின்றது. எனவே அல்லாஹ்வை அதிகமாக புகழ்வதில், அல்லாஹ் சொன்ன சட்டத்தை தான் எடுத்து நடப்பதில், மாநபி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் வாழ்வதில் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் எதை கட்டி வாழ்ந்தாலும், எதை கொடுத்து பேரெடுத்து நாம் வாழ்ந்தாலும், ரஹ்மத் இல்லை என்று சொன்னால், வரஹ்மதி வஸிஅத்து குல்லி ஷைஇன் என்ற ஆயாத்தின் ஒரு செயல் திட்டம் நம்முடைய உடம்பிலே இல்லை என்று சொன்னால், நாம் பெருத்த நஷ்டவாளியாக, கஷ்டவாளியாக, துர்க்குணம் கொண்டவர்களாக, மகா கெட்டவர்களாக நாம் சித்தரிக்கப்பட்டு தள்ளப்படுவோம் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. எனவேதான் அல்லதீன எத்தபியூனர் ரசூலன் நபியில் உம்மியி, அல்லாஹ் சொல்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றன். இதில் இபிலிஸ் இனத்தை சார்ந்தவர்கள், யகூதி நசராணி மஜூசி, காஃபிர், பாவிகள் இந்த லிஸ்டில் இருக்க மாட்டாங்க. இதில் அல்லதீன எத்தபியூன ரசூலன் நபியில் உம்மியி, எல்லா அமலுக்கும் மூலம், கூலி வழங்கப்படுவதற்கு மூலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சரியான வழிகாட்டுதல் பின்பற்றுதல் இருக்கணும். இதை நம்ம வாயளவில் பேசிட்டு இதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன ஆதாரம், அது என்ன இப்படி, இது என்ன இப்படி என்று காலம் முழுவதும் நொட்ட சொல் சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு எத்தகைய நற்பயனும் தராது என்பதை குல்லு முஸ்லிமின் இஹ்வா என்ற ஹதீஸ் அறிவிக்கின்றது. ஒரு ஒரு ஈமான் கொண்டவன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை மொழிந்த ஒரு ஒரு முஸ்லீமும் ஆணானாலும் பெண்ணானாலும் ஒருவருக்கொருவர் சகோதர தன்மையுடையவர்கள். இவன் தான் உலகத்திலே ஒரு முஸ்லீமை பார்த்து சலாம் சொல்ல மாட்டானே, காசு இருந்தால் ஒரு நடிப்பு, கல்வி இருந்தால் ஒரு நடிப்பு,
வாகனம் இருந்தா ஒரு நடிப்பு, பெண்களிடத்தில் நகை இருந்தா ஒரு நடிப்பு, அதிக பணம் இருந்தால் ஒரு நடிப்பு. ஈமானுடையவர்களை மதிக்குகின்ற நிலைகள் எங்க இருக்கு? ஈமானுடையவன் சீமான், அவன் மூவுலகிலும் சீமான். இம்மை கபுர் மர்மை. பொருளுடையவன் மூதேவி, மூவுலகிலும் மூதேவி. ஏன் பொருளில் எத்தகைய தன்மையும் இருக்காது? நம்ம நான் பொருளை கொண்டு அடுத்த நாடு, உலகத்திலேயே அடுத்த நாட்டுக்கு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த காசை கொடுத்தா செல்லாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுருப்பானுங்க, செல்ல அங்கே மட்டும்தான் செல்லும். நாம் பேசுகின்ற பாஷை அந்த குறிப்பிட்ட நாட்டில் போய் பேச முடியாது. ஏன்? நம்முடைய ஊருக்குள்ளேயே, இந்தியாவுக்குள்ளேயே ஒரு மாநிலம் விட்டு அடுத்த மாநிலத்தில் போய் பேசுகின்ற பொழுது பாஷை வழங்காது. பொது பாஷை தெரியணும், அல்லது எல்லா மாசையும் கற்று வச்சிருக்கணும். அதுபோன்று ஸ்ரீதேவி என்பதற்கு பொது ஷரியத்தினுடைய சட்டங்கள் அவனை கடைபிடித்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஹாஸாக மாணவியின் மீது தன்னுடைய உயிரையும் பொருளையும் மனை மக்களுடைய அத்தனை பாசங்களையும் விட நேசத்தை கொட்டி நிரப்பி இருக்க வேண்டும். அப்பத்தான் அல்லாஹ் சொன்ன என்ற அந்த ரஹ்மத் முழு உலக பண்டங்களின் மீதும் கொட்டப்பட்டு தானாக அந்த பொருள் நம்மை நேசிக்கும். அந்த முஹ்சினீன்களுடைய கூட்டத்தில் இணைவதற்கு நல்ல பல அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையின் ஈவு இறக்கங்கள் உடைய நிலைகள் நமக்கு இருக்கணும். ஆகவே என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் ஜன்னத்திலே நுழைவதற்கு மா அமில ஹைரன், நல்ல பல வணக்க வழிபாடுகள் அவர் செய்யணும். அந்த நல்ல வணக்க வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் இஹ்சான் செய்யப்பட்ட கூட்டத்தில் மூஷினீனாக இருப்பார். அந்த மூஷினீனுக்குத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்பேற்பட்ட ரஹ்மத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். ஆகையால் ஆசிப் இப்னு அப்துல்லாஹ் அன் அதா இப்னு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கின்ற பொழுது தலா அலைனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திடீரென்று நாங்கள் இருக்கும் இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஓ நஹ்னு நல் ஹக்கு, நாங்கள் சிரித்து கொண்டிருந்தோம். ஃபகால தல் ஹக்குன, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் சிரிக்கின்றீர்களா? வன்னாசுமியும் ஒராயிக்கும் வல்லாஹு அராக்கும், உங்களுக்கு பின்னால் எத்தனையோ மனிதர்கள் மாண்டு மடிந்து கிடக்கின்றனர். அல்லாஹ் உங்களை பார்க்குகின்றான். அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் கம் தல்ஹக்கூன, எவ்வளவு நேரம் நீங்கள் சிரிப்பீர்கள்? சும்மா அதுபர ஃபகானா அலா ரூசினர் ரஹம் சும்மா ரஜா இலைனா அல் கஹுக்கர் கால ஜாஜிபிரில் அலி சலாத் வசலாம். பிறகு அவர்களுக்கு ஒரு உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டு தங்கள் தலையின் மீது கை வைத்தவர்களாக அவர்கள் வசனப்பட்டார்கள். அப்ப ஜிபிரில் அலி சலாம் வந்தார்கள். எகூரு லம் லிம தக்னத்து அன் இபாதி மிர் ரஹ்மதி நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அண்ணா அதாபி ஹுவல் அதாபுல் அலீம் என்ற ஆயத்தை கொண்டு வர்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹுவின் ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம். அல்லாஹ்
மன்னிப்பாளனுக்கெல்லாம் மிக மன்னிப்பாளனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தண்டனையோ ரொம்ப கடுமையானது என்று இந்த ஆயாத்தை லா தக்னது மின் இபாதி மின் ரஹ்மத்தி நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம் என்ற இந்த மகத்துவமிக்க ஆயாத்தை என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முன் சமர்ப்பித்து விட்டு சென்றார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரியவர்களே, சிறப்பான வாழ்வை வாழ்வதற்குத்தானே அல்லாஹ் நம்மை விண்ணுலகில் இருந்த நியமத்துக்களை எல்லாம் நாம் செய்த ஒரு குற்றத்தின் காரணமாக பறித்து மண்ணுலகிலே போட்டான். மண்ணுலகிலே நாம் தௌபா செய்து மீண்டு நாம் இழந்த ரஹமத்தை அடைவதற்கு முயற்சிப்பதற்கு பகரமாக உலகமே சதம், உலகமே கெதி, உலகத்தின் சிற்றின்ப சுவண்டிகளை நமக்கு ஒரு நல் வாழ்வு ஆதாரத்தை தரும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தார். அப்படி வாழ்ந்த சமுதாயத்தில் குண்டர்களும் வசதி உடையோர்களும் நபிமார்களை எதிர்த்தவர்களும் எப்படி ஆக்கப்பட்டார்கள் என்ற சம்பவத்தை நமக்கு குர்ஆன் எச்சரித்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் உலகத்தில் நம்மை தூக்கி எறியப்பட்டு இரு பிரிவுடையவர்களாக ஆக்கியிருக்கின்றான். ஒன்று ரஹமத்திற்குரியவர்கள், மற்றொன்று அதாபிற்குரியவர்கள். இந்த ரஹமத்திற்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தையும் மாநபியின் தத்துவத்தையும் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையையும் நடைமுறையையும் பின்பற்றக்கூடியவர்களாக கொஞ்சமும் பிசகாமல் தைரியத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொரு பிரிவினர் தண்டனைக்குரியவர்கள். இந்த தண்டனை அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த தண்டனை ரொம்ப கோரமாக இருக்கும். காரணம், என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அதாபில் ரொம்ப தாழ்ந்த ஒரு மினி கடுகை விட மினி கடுகுடைய ஒரு அதாபு என்ன என்று சொன்னால், காலில் நரகத்தின் செப்பு உலைகளால் செய்யப்பட்ட செருப்பு அணிவிக்கப்படும். அதிலே அவனுடைய மூளைகள் உருகி, கொழுப்புக்கள் உருகி, தசைகள் வெந்து தானாக கீழே விழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அந்தளவிற்கு இது தாழ்ந்த அதாப் என்று சொன்னால், அதில் இருக்கின்ற மிளிருகின்ற அதாபுகள் எவ்வளோ இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவேதான் ரஹ்மத் அதாப், ரஹ்மத்தில் அல்லாஹும் ரசூலும் அதாபில் ஷைத்தானும் கொடூரமும் அமையப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து வாழ முயற்சிக்க வேண்டும். காரணம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஹமத்தில் 99 தனது பக்கமும், 1 இவ்வுலக மக்களுக்காக மாநபியின் மூலமாக பங்கீடு செய்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து, அந்த 99 மூசினின்களுக்காக அதோடு ஒரு கருணையை போட்டு, ஷஃபாத் என்னும் கருணையை போட்டு 100 பூர்த்தி செய்து நாளைக்கு அந்த மூசினின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால், இன்னல்லாஹ லமாய் மூசினீன், அல்லாஹ் ஈசான் செய்யப்பட்ட மக்களோடு இருப்பதாக நமக்கு இந்த ஆயத்தின் மூலம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஷஃபாத் என்னும் ரஹ்மத்தை நாம் பெறுவதற்குண்டான வழி வாகைகளை நாம் அதிகப்படுத்திவிட வேண்டும். அந்த சலவாத்தை நிரப்புவதற்கு, மாணவியின் வாழ்க்கையை நாம் அடைவதற்கு எல்லா அமல்களிலேயும் மூல உச்சி உயிராக சலவாத் அமைந்திருக்கின்றது.
இந்த சலவாத்தின் மகிமை மனிதருடைய உள்ளங்களிலே அது மிளிர ஆரம்பிக்கின்ற பொழுது மாநபி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமாக சலவாத் ஓத முயற்சிக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய கருணை வந்தே தீரும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துஆ பரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹ் மூமின்களை தன்னுடைய நல்லடியார்களை தன் ரஹமத்தை கொண்டு ஜன்னத்திலே புகுத்துவான். அந்த ஜன்னத்தில் இந்த மனிதர்களை அல்லாஹ் புகுத்துவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமானவர்களாக மாசு மறுவற்றவர்களாக மகா உன்னத சிறந்த உத்தம புருஷர்களாக அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா மாற்றி அமைத்து அவர்களை கருணைக்குரியவர்களாக ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் ஆக்கி அவர்களை அல்லாஹ்வுடைய ஆதரவிற்கும் அல்லாஹ்வுடைய பயத்திற்கும் மத்தியிலே அந்த மனிதர்களுக்கு ஓர் விதமான உள்ளச்சத்தை கொடுத்து அவர்களுக்கு மரண காலத்தில் தேவைப்படுகின்ற அத்தனை வசதிகளையும் அல்லாஹ் செய்து கொடுத்து கபரிலே அடக்கப்பட்டதற்கு பிறகு கண்ணு கட்டிய தூரம் அவர்களுக்கு மகாபெரிய ஒளி விளக்கை வெளிச்சத்தை அந்த சலவாத்தின் மகிமையின் பொருட்டால் அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே அந்த தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கருணையும் அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்பும் ஷஃபாஅத்தும் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கட்டும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து பிழை பொறுத்து மாநபி என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவா பரக்கத்தின் கருணையின் பொருட்டால் நாம் செய்கின்ற அத்தனை குற்றங்களையும் மன்னித்து அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையும் ரஹமத்தையும் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எல்லா ரஹமத்தையும் அல்லாஹ் நம்மின் மீது சொரிய வைப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தண்டனை எவ்வளோ என்பதை அறிவானையானால் அந்த மனிதன் உலகத்தில் நீர் குடிப்பதற்கு கூட அஞ்சுவானாம். அப்படித்தான் இறைநேசர்கள் வலிமார்கள் வாழ்ந்தார்கள். பல ஆண்டு காலங்கள் இலை குலைகளை தின்றார்கள். பல ஆண்டு காலங்கள் நீர் அருந்தவில்லை. பல ஆண்டு காலங்கள் உறங்கவில்லை. பல ஆண்டு காலங்கள் மனைவி மக்களோடு உறவு கொள்ளவில்லை. இவ்வாறெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவையும் ரசூலையும் அடைய வேண்டும் என்ற மகா வெற்றியின் திட்டத்தின் கீழ் அவர்கள் செயல்பட்ட காரணத்தால் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா என்ற அந்த ஆயாத்தை அவர்களுக்கு தற்காப்பு கேடயமாக மாலையிட்டு இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சற்று யூகித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் மனிதர்களை சிரமப்படுத்துவதற்காக படைக்கவில்லை? அல்லாஹ் மனிதர்களை படைத்து நரகத்தில் போடுவதற்காக படைக்கவில்லை? அல்லாஹ் மனிதர்களுக்கு கபரிலும் மரணத்திலும் தண்டனையை கொடுத்து அவன் ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தகைய மக்களுக்கும் அவன் எத்தகைய தொல்லைகளுமே கொடுப்பதில்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய படைப்பினமாகிய நாம் அவனுடைய கருணையை சிந்திக்காத ஒரு காரணத்தால் தான் தாந்தோன்றிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏழு நபர்கள் அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார்கள். அன்றைய தினம் கயாமத்து நாளின் கடைசி அமளியில் கடைசி நாள் முடிந்து அழிக்கப்பட்டு சூர் ஊதப்பட்டு எழுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நிழல், அல்லாஹ்வுடைய உதவி, மாநபியின் ஷஃபாத் இம்மூன்றை தவிர எதுவுமே இருக்காதே. அந்த நேரத்திலே யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர, உதவியை தவிர, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை தவிர எதுவும் கிடைக்காது. அப்போ
இந்த கீழ் வரக்கூடிய ஏழு நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒன்று இமாமுல் ஆதில், நீதமாக மார்க்க சட்டத்தை கடைபிடித்த முன்னோடிகள். வஷாபுன் நஷாபி இபாதத்தில்லா, வாலிபத்தை அல்லாஹ்விற்காக புரத்தியோகமாக உபயோகித்தவர். வரஜுலுன் கான கல்புஹு முஅல்லக்கன் பில் மஸ்ஜித், எப்பொழுதும் பள்ளியினுடைய தொடர்பு அதிகமாக வைத்து தொழுகை, குர்ஆன் ஓதுதல், நல்ல பல வணக்க வழிபாடுகள் செய்ய பள்ளியின் மீது அதிகமாக தொடர்பு கொண்டவர்கள். பள்ளியை விட்டு வெளியேறினால் சீக்கிரம் உள்ளே செல்ல வேண்டும் என்று ஆர்வம் உடையவர்கள். வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி தாலா இஸ்தமாலை, அல்லாவுக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேசித்து உறவு கொண்டவர்கள், ஒற்றி ஒற்றி பிரியத்தை வைத்தவர்கள். வஇஃப்திராகன் அலைஹி, அல்லாவுக்காக வேண்டி பாவிகளிலிருந்து பிரிந்து நல்லவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள். வரஜுலுன் திக்ருல்லாஹ் அஸ்ஸவஜல், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதோடு அல்லாஹுவை உபதேசிப்பதோடு இருக்கக்கூடியவர்கள். ஃபாலத் உயூனனா, தன் குற்றத்திற்காக வேண்டி அழுது பச்சாதாபப்பட்டவர்கள். வரஜுலுன் தசத்தக பி சதகத்தின், அதிகமாக தானும் தர்மம் கொடுத்து அடுத்தவர்களையும் தர்மத்தில் தூண்டக்கூடியவர்கள். ஃபாஹா ஃபாஹா ஹத்தாரா தால முஷிமாலஹு மா ஃபால்த யமீனிஹி, வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் தான் செய்கின்ற அமல் தன்னுடைய அந்த அடுத்து உறுப்புகளுக்கு தெரியாமல் அமல்கள் செய்து நல் அமல்கள் கொண்டு நல்ல சீதேவி மக்களாக வாழ்ந்தவர்கள். அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவர்கள் இவர்களை தவிர அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு ஷஃபாத்திற்கு குறித்தான தகுதியை தனக்கு ஏற்படுத்தியவர்களை தவிர எத்தகைய நிலை உடையவர்களுக்கும் அந்த மனுஷர்களே நிழல் கிடைக்காது என்பதை ஊர்ஜீதம் கொண்டுதான் இந்த ஏழு நபர்களுக்கு கிடைக்கும் என்று தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தனை பெற வேண்டும். சிந்தனையின் பிரகாரம் நாம் நமது வாழ்க்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்கள் உயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிராலும் உடலாலும் பொருளாலும் எல்லா நிலைகளையும் நேசித்து உன்னுடைய ரசூலுடைய நியமத்துக்களை பெறுவதற்குண்டான வழிவகைகளை நாங்கள் அதிகப்படுத்துவது கொள்வதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தந்தருவதுடன் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகள், மூதாதையர்கள், யா அல்லாஹ், அறிந்தோ அறியாமலோ செய்த இஸ்லாமிய மக்களுடைய பாவங்களை மன்னித்து முழு உலக மக்களையும் ஜாதி மத பேதகமின்றி எல்லாரையும் ஒரே அணியின் கீழ் யாழ்லா நீ எங்களை செயல்படுத்த வைப்பாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, உனது கரணியை கொண்டு எங்கள் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தை, உனது ரஹமத்தை எங்கள் மீது அள்ளி சொரிய வைத்து நாங்கள் மரணிக்கின்ற காலங்கள் வரை நீதி நேர்மையாளர்களாக நல்ல பல வணக்க வழிபாடுகள் செய்வதற்குண்டான வழிவாகைகளை ரஹ்மானே எங்களுக்கு நீ செய்து கொடுப்பாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, நீ எங்கள் மீது வைத்த கிருபையினால் நாங்கள் உன்னை அஞ்சுவதற்கு பகரமாக உன் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பை துனியாவின் மீது வைத்து நாங்கள் உழன்று பாவிகளாக வாழுகின்றோம். எங்களுடைய உள்ளங்களை திருத்தி உன் பக்கமும் உன் ஹபீபின் பக்கமும் அதிகமாக நேசம் கொண்டவர்களாக ஆக்கி நல்ல பல வணக்க வழிபாடுகள் செய்வதற்குண்டான வழிவாகைகளை எங்களுக்கு செய்தல்வாயாக. ரப்பில் ஃபிர் ஒத்துபாளைய இன்னக்கன் தத்தவா புர்ரஹீம். அஸ்தஃபிருல்லாஹ், அஸ்தஃபிருல்லாஹுல் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வாதுப் இலை. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி. அஸ்தஃபிருல்லாஹ், அஸ்தஃபிருல்லாஹ் மிம்மா ஸிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மாஃபி கல்பி கைருல்லாஹ். நூறு முஹம்மது ஸல்லல்லாஹ் ஹக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் தாத்பரியத்தை உணர்ந்த நன் மக்களாக நல் சீதேவிகளாக எங்களை ஆக்கி நல்லல் வாழிப்பாயாக. வ
واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته واتبعوني على الاسلام واتوني من المسلمين.